ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு நேயர்களே, இந்த பதிவில் செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள் அதை சொல்லிட்டு இப்போ வரக்கூடிய செவ்வாய் பெயர்ச்சி மிக மிக நன்மை தரக்கூடிய யோகத்தை வாரி வழங்கக்கூடிய பெயர்ச்சியாக அமைகிறது. ஏனென்றால் இதுநாள் வரையில் மேஷத்தில் ஆட்சி பெற்றிருந்த செவ்வாய் பகவான் ரிஷபராசிக்கு வந்து அமர்கிறார். அப்பொழுது குருவுடன் சேர்க்கை பெறுகிறார். ஒரு ஜாதகத்திலே ஒரு ராசி கட்டத்திலேயோ குருவுடன் செவ்வாய் இணைந்திருந்தாலோ அல்லது குரு செவ்வாய் பகவானை பார்த்திருந்தாலோ இருவரும் ஒருவருக்கொரு பார்த்து கொண்டிருந்தாலோ குரு மங்கள யோகம் என்று ஏற்படுகிறது. இது ஜோதிட சாஸ்திரம் கொள்ளும் உண்மையான விஷயமாகும். அந்த வகையில் இந்த செவ்வாய் பெயர்ச்சி குரு மங்கள யோகத்தோடு ஏற்படுது. குரு மங்கள யோகம் ரொம்ப உயர்ந்தது, யோகத்தில் ரொம்ப உயர்ந்த யோகமாக சொல்லப்படுது. செல்வம், செல்வாக்கு, அந்தஸ்து, பரிசு, பாராட்டு எல்லாமே கிடைக்கும், சகல சம்பத்தும் கிடைக்கும். அப்பேற்பட்ட பெயர்ச்சி தான் இப்போ உங்களுக்கு வரப்போகுது. அப்போது அது 12 ராசிகளுக்குண்டான பலன்களை சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி பொது பலனை சொல்ல போகிறேன். இப்போது என்னுடைய குருநாதரன் வணங்க. ஓம் குருப்யோ நம நற்பவி 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 ஓம் காஞ்சி வாசாய வித்மகி சாந்தரூபாய தீமகி தன்னோ சந்திரசேத பிரச்சோதியாத். என்னுடைய ஆத்மாத தேவன் மகாகாலி வணங்குறேன். ஓம் காளிகாசாய வித்மகி மசான வாசின்ன தீமகி தன்னோ அகோர பிரச்சோதியாத். இந்த செவ்வாய் பயிற்சியின் போது ஏற்பட்டிருக்கின்ற கிரகங்களுடைய சூழ்நிலை தான் இப்போ சொல்ல போகிறேன். அதை வச்சு தான் பொது பலன் சொல்லுவாங்க. அந்த வகையில் பார்க்கும்போது மேஷத்தில் இருந்த செவ்வாய் ரிஷபத்தில் வந்துட்டார். ரிஷபத்திலே குருவும் செவ்வாயும் வீற்றிருக்கிறார்கள். மிதுனத்திலே சூரிய பகவான் வீற்றிருக்கிறார். கடகத்திலே புதன் பகவானும் சுக்கிர பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள். அதேபோல் சிம்மத்திலே சந்திரன் வீற்றிருக்கிறார். கன்னியிலே கேது வீற்றிருக்கிறார். கும்பத்திலே சனி பகவான் வீற்றிருக்கிறார். மீனத்திலே ராகு பகவான் வீற்றிருக்கிறார். இதுதான் பொதுவான கிரக நிலைகள். அந்த வகையில் பார்க்கும்போது இந்த செவ்வாய் பயிற்சியின் போது புது பலன்கள் எப்படி ஏற்படும் என்று கேட்டால், செவ்வாய் ரிஷப ராசியிலே குருவுடன் இணைந்திருக்கிறபடியால் அந்த ரிஷப ராசிக்குரியவர் சுக்கிரன். அப்போது வீடு கொடுத்தார் இல்லையா இடம், அந்த சுக்கிரன் செவ்வாய் குரு இந்த மூவருடைய பலன் தான் அமையும். மூன்று கிரகங்களுடைய அருளாசி கண்டிப்பாக கிடைக்க போகுது, பொதுவான பலனாக இருக்க போகுது. அப்போ செவ்வாய் குருவோடு சேர்ந்திருக்கும் போது குருமங்களையும் ஏற்பட்டிருக்கும். குருமங்களும் ஏற்பட்டிருக்கும் போது நல்லா கேட்டுக்கங்க, குருவை வைத்து தொழில் நடத்துபவர்கள், ஆசிரியர்கள், மத போதகர்கள், ஆன்மீக பெரியவர்கள், எந்த ஒரு கலையும் கற்றுக் கொடுக்கக்கூடிய குருமார்கள், மகான்கள் இது மாதிரிலாம் இருப்பாங்க இல்லையா, ஆன்மீகவாதிகள், இவருடைய கை ஓங்கி இருக்கும். இந்த காலகட்டத்தில் இவர்களுக்கு வருமானம் உயரும், நல்ல வாய்ப்புகள் வந்து சேரும், பிரபலமாவாங்க, நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கும், நிறைய திறமை இருக்கும். அவங்களாம் வந்து மறைஞ்சு தான் இருப்பாங்க, அவங்களுடைய பெயர் வெளியே வராமல் இருக்கும். அப்போது இப்போ உள்ள காலகட்டங்கள் இந்த யோகம் ஏற்பட்டதுனால அவர்களுடைய பெயர் வந்தும் ஒருத்தர் கண்டிப்பாக அவர் சொல்லுவார், இது மாதிரி இவர் கிட்டே இருக்கார் பை, இவர் நிறைய அவர் ஒரு எடுத்து போடுவார், ஒரு வீடியோ எடுத்து போடுவார், இல்லைன்னா அவரை கொண்டு போய் அந்த மாதிரி சமூக ஊடகங்களுக்கு பேட்டி அளிக்க வைப்பார், இவர் கொண்டு போய் நிறுத்துவார். அப்போது அவருடைய பெயர் கண்டிப்பாக வெளிப்படும், அவருடைய திறமைகளை வெளிப்படும். ஆ, இதனால் எனக்கு தெரியலையே. அப்போ மக்களுக்கு வந்து நல்லது தானே, நல்ல விஷயம் தான் நடக்கும். இது மாதிரி நடக்கப்போகுது. அது இல்லாமல் பூமி லாபம் அதிகரிக்கும், ரியல் எஸ்டேட் துறை கண்டிப்பாக வளர்ச்சி அடையும், வீடு கட்டுறவங்க, இடம் வாங்கி போடுறவங்க இதெல்லாமே நல்லது நடக்கும். அதுக்கு உண்டான தொழில் செய்கிறவங்களும் நல்ல வளர்ச்சி அடைவாங்க. விவசாயம் கண்டிப்பாக வளர்ச்சி அடையும், கொஞ்சம் விலைவாசிலாம் இனிமேல் குறைய ஆரம்பிக்கும். இந்த குரு செவ்வாய் சேர்ந்திருக்கிற காலத்தில் விவசாயம் சீர்பெற்று விலைவாசிகள் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்ல விவசாயங்கள் பெருகி அரிசி காய்கறிகள்
தானிய வகைகள் எல்லாமே நிறைய வந்து சேரும், மக்களுக்கு கிடைக்கும். இதை பயன்படுத்திக்கணும். அதுக்கு தான் இந்த பொதுவான பலன் சொல்லியிருக்கோம். இதுவும் இல்லாமல் அரசாங்க உதவி பெறுவங்க, அவங்களுக்கு உதவி கிடைக்கும், அரசாங்கத்தில் உதவி கிடைக்கும். ஆட்சி புரிபவர்களுக்கு நல்ல பொற்காலமாக அமைய போகுது இந்த காலம். அவர்கள் வந்து நல்ல திட்டங்களை மக்களுக்கு கொடுத்து அது மூலிமா அவங்களுக்கு நன்மை செஞ்சு இவங்க பேர்லாம் புகழெலாம் பெறுவாங்க. அப்போது இவங்களுக்கு மேலே உள்ள ஆட்சியில் இருக்கவங்க அரசாங்கங்களும் நல்லது செய்வாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போவாங்க. அண்டை நாடுகளில் உறவு பலப்படும், இது முக்கியமாக சொல்லியாகணும். அண்டை மாநிலம் அல்லது அண்டை நாடு, இது மூலிமா நல்ல பலங்கள் ஏற்படும். இணக்கமாகவாங்க, தகராறு செஞ்சவங்க, சண்டை பண்ணியிருந்தவங்க, சச்சரவு படிக்கிட்டவங்களாம் ஒற்றுமையாவாங்க. சமீப காலமாக ஒருவர் விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, ஒருவர் வந்து வாக்குவாதம் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அவங்களாம் இப்போ திருந்தி மனம் திருந்தி மன்னிப்பு கேட்பார்கள். அது மாதிரி உள்ள நிலவரம்லாம் இப்போ வராது. ஒருத்தரை ஒருத்தர் புகழ்ந்து பேசுவாங்க, ஒருத்தர்கிட்ட உதவியை ஒருத்தர்கிட்ட திறமையை வெளிப்படுத்துவாங்க. இது மாதிரி தான் நடக்கும். அப்போ நல்ல விஷயம் தானே. அப்போ இந்த குரு சமயம் சேர்ந்திருக்கும் போது இது மாதிரி தான் நடக்க போகுது. எல்லோரும் நல்லா வளர்ச்சி அடைய போகிறாங்க. கல்வியில் கண்டிப்பாக வளர்ச்சி ஏற்படும், கல்வியில் வளர்ச்சி ஏற்படும். அந்த கல்வி ஆராய்ச்சி செய்யப்படும், புது விதமான கல்விக் கொள்கை ஏற்படும், அது ஆராய்ச்சி செய்யப்படும். அதுக்கப்புறம் அதனை வந்து நடைமுறை கொண்டு வரத்துக்கு பார்ப்பாங்க. இதெல்லாமே நடக்கும். இது மாதிரி விஷயந்தான் இப்போ அந்த பொதுவான பலனாக நடக்க போகுது. இதுவும் இல்லாமல் அந்த குருவாகப்பட்டவர் நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுப்பார். அப்போ மக்களுக்கு வந்து நல்ல விஷயங்களாக போய் சேரும். சொற்பொழிவாளர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, ஆன்மீகத்தில் இருப்பாங்க, மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கக்கூடிய சொற்பொழிவாளர் இருப்பாங்க. அவங்களாம் இது வரைக்கும் சொல்லாத விஷயத்த சொல்லுவாங்க, சொல்லியிருப்பாங்க. இருந்தாலும் இது வரைக்கும் சொல்லாத விஷயத்தை சொல்லும்போது மக்கள் அதை வந்து பலனடைவாங்க, கண்டிப்பாக மக்கள் பலனடைவாங்க. ஏன்னா நம்ம தெரியாத விஷயம் தெரிஞ்சுக்கும் போது நம்ம கண்டிப்பாக ஹாஹா இந்தியில் இவ்வளோ விஷயம் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டு நடப்போம். அதுக்காக நம்ம போய் நம்ம கேட்குறோம். அப்போ கண்டிப்பாக நல்லது நடக்கும். இது மாதிரிலாம் நடக்க போகுது. இது இல்லாமல் மக்கள் வந்து நல்ல வளர்ச்சியான பாதையில் செல்ல போகிறாங்க. அவங்களுக்கு வந்து விழிப்புணர்வு கண்டிப்பாக கிடைக்கும். அது இல்லாமல் அவங்களுக்கு பரிசு பாராட்டு திறமைகள் இதெல்லாமே வெளிப்பட போகுது. இப்படி உள்ள காலகட்டங்கள் தான் இப்போ இந்த பொதுவான பலனில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இனி வரும் 12 ராசிகளுக்கு உண்டான பலனை சொல்ல போகிறேன். அதனால் இந்த பொது பலன் நீங்கள் கேட்டு அதுபடி நடந்துக்கிட்டிங்கன்னா எல்லா நலம் பெற்று வாழ்ன்னு சொல்லி வாழ்த்தி என்னுடைய உபாசன வர மகா வாரங்க வணங்குறேன். ஓம் மகிஷத் பஜாகி வித்மகி சண்டகஸ்தாயதிமிகி தன்னோ வாராகி பஜோதியாத் வாராகர் பரிபூர்ணங்க சொல்லி வாழ்த்தி சிம்மராசிக்காரங்களை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 10 இடத்துல தான் அந்த செவ்வாய் சேர்ந்திருக்கு. அப்போ பார்க்கும்போது குருவும் செவ்வாயும் சேர்ந்திருக்கு. அப்போ 10 குரு செவ்வாய் சேரும்போது குரு 10 இருந்தால் பதவி பாயின்னு சொல்லுது சாஸ்திரம். இருந்தாலும் அந்த யோகம் ஏற்படும் போது நன்மை தான் செய்யும். அப்போது 10 அந்த பலன்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்க போகுது. அப்போது உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு உத்தியோகம் கிடைக்கும், உத்தியோக உயர்வு உதவியர் கிடைக்கும், தொழிலில் முன்னேற்றமாக இருக்கும், வியாபாரத்தில் முன்னேற்றமாக இருக்கும். வியாபாரத்தை வந்து வேறு இடத்துக்கு மாற்றுவீங்க, இல்லைன்னா பிரான்ச் ஓப்பன் பண்ணி வேறு கடைகள் கடையாக இருந்தால் வேறு கடை மாற்றுவீங்க, தொழிலாக இருந்தால் வேறு இடத்துக்கு தொழிலை மாற்றுவீங்க, இல்லைன்னா இன்னொரு தொழிலை உருவாக்குவீங்க. இது மாதிரிலாம் நடக்கக்கூடிய காலமாக தான் இப்போ அமைஞ்சிருக்கு. அந்த யோகம் கண்டிப்பாக வேலை செய்யும். அது இல்லாமல் போட்டி பந்தியில் கலந்துப்பீங்க, கண்டிப்பாக சிம்மராசிக்காரங்களுக்கு போட்டி பந்தியில் கலந்துட்டால் வெற்றி பெறுவீங்க. அதுக்குண்டான திறமை, தைரியம், துணிச்சல், தன்னம்பிக்கை எல்லாமே உங்கள்கிட்ட இருக்குது. அதுக்குண்டான இப்போ நேரம் வந்திருக்கனால எப்பேற்பட்ட போட்டி அதனால் கலந்துங்க, பந்தயங்களை கலந்துங்க, கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க. அதில் உங்களுக்கு பரிசு பாராட்டு கிடைக்கும், அது மூலிமா நல்லது நடக்க போகுது. இதெல்லாம் உங்களுக்கு நல்ல விஷயமாக சொல்லியிருக்கேன். இது இல்லாமல் சிம்மராசிக்காரங்களுக்கு வந்து தொடர்ந்து உள்ள காலகட்டங்களில் தெய்வ வழிபாடு பண்ணிட்டு வரணும். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா குருவும் செவ்வாயும் சேர்ந்ததாலே முருகுடைய அம்சமாக சொல்லப்படுது. அப்போ அந்த முருகன் சிவன் சேர்ந்த கோயிலாக இருக்கணும். தகப்பனுக்கு மந்திர உபதேசித்தார் இல்லையா சுவாமிநாத பெருமான், சுவாமிநாத சுவாமின்னு சொல்லுவாங்க. சுவாமி மலையில் முருகர் இருக்கார், அந்த முருகர் வழிபடலாம். அதே சுவாமி மலை முருகன் இங்கே பல இடங்கள்லையும் இருக்கார், சுவாமிநாத சுவாமின்ற பெயர் கொண்டு விளங்குறார். அவரை வணங்கிட்டு வரலாம், சிவனை வணங்கிட்டு வரலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லதாக விஷயம் நடக்க போகுது. நிறைய தான தர்மங்கள் பண்ணிட்டு வாங்க இந்த உள்ள காலகட்டங்களில். அப்போது அது மாதிரி தான தர்மங்கள் பண்ணும்போது நீங்கள் நல்லபடியாக கொடுக்கும்போது நல்ல எண்ணத்தோடு கொடுக்கணும். அதாவது ஐயோ நம்ம கொடுக்குறோமே அப்படின்னு கொடுக்கக்கூடாது. அதுதான் உங்களுக்கு முக்கியமாக சொல்லப்படுது. இது கொடுக்குறனால இது பலன் கிடைக்குமா அப்படிலாம் எதிர்பார்க்காதீங்க. எப்பயுமே கடமை செய், பலனை எதிர்பாருன்னு தான் பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அதை நீ மனசில் நினச்சிக்கிட்டு எல்லாருக்குமே தான தர்மம் பண்ணிட்டு வாங்க. ஒருத்தர் பாக்கியெல்லாம் பண்ணுங்கள், இவருக்கு தான் பண்ணணும் அவருக்கு தான் பண்ணணும்னு கிடையாது. ஆன்மீக பெரியவர்கள், சாதுக்கள் இவங்களாம் பண்ணிட்டு வரலாம். நீங்கள் கோயிலில் இருக்கிற சாதுக்களுக்கெல்லாம் அன்னதானம் பண்ணுறது, அவங்களுக்கு உடை கொடுக்கறது, இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரது நல்லது.
உங்களுக்கு ரொம்ப விசேஷமாக நற்பலன் கொடுக்க போகுது, இதெல்லாம் பண்ணிட்டு வாங்க. அது இல்லாமல் இந்த சிம்மராசிக்காரங்களை பார்த்திங்கனாக்க உங்களுக்கு எல்லா வகையிலும் ஏற்றங்கள் நடக்க போகுது. அது இல்லாமல் உங்கள் ராசியை வந்து அவர் பார்க்குறாரு, அப்போது உங்களுக்கு முன்னேற்றமான வாழ்க்கை கண்படும். உங்களுடைய நாலாம் இடத்தை பார்க்குறாரு, அப்போது வந்து உங்களுக்கு வண்டி வாகனங்களை வந்து புதுசாக வாங்குவீங்க. அது இல்லாமல் வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து நினைப்புக்கு வந்து அதில் இறங்கி அதை காரிய சாதனை பண்ணுவீங்க. இதனால் வரைக்கும் வாடகை வீட்டில் இருந்தவங்க சொந்த வீட்டுக்கு போவீங்க, அட்லீஸ்ட் ஒரு லீஸ் கொடுத்துருக்கிற மாதிரி வாடகை இல்லாமல் இருப்பீங்க, அந்த மாதிரி கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது மாதிரிலாம் போவீங்க. உங்களுடைய புத்திர புத்திரிகள்லாம் வந்து நல்ல மேன்மை வருவாங்க, அவங்களுடைய முன்னேற்றங்கள் வந்து தங்குதடையின்றி பிரகாசிக்கும், அவங்க வந்து வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவாங்க, அதை பார்த்து நீங்கள் பெருமை அடைவீங்க. உங்களுடைய குழந்தைங்கள்னு சொல்ல போய் இப்போ அவங்களுடைய அப்பாவா நீங்கன்னு கேட்பாங்க, அப்படி தான் ஒரு விஷயம் நடக்க போகுது. அப்போ அந்த மாதிரிலாம் நடக்க போகுது உங்களுக்கு. அதனால் இந்த குரு செவ்வாய் பயிற்சி ரொம்ப சூப்பராக இருக்கும். செவ்வாய் இணைஞ்சனால இந்த செவ்வாய் பயிற்சி ஆக்கப்பட்டது உங்களுக்கு கண்டிப்பாக நன்மை தான் செய்யும். அது இல்லாமல் தான தர்மங்கள், இறைப்பறைகள் இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கனாலே கண்டிப்பாக நல்லது நடக்கும். இதுவும் இல்லாமல் உங்களுக்கு வந்து புது புது எண்ணங்கள் மனசில் வந்து தோன்றும், அப்போ அதை நீங்கள் உடனே நிறைவேற்றணும். நீங்கள் யோசிங்க. இப்போ எம்பாலும் சிம்மராசிக்காரங்க யார்கிட்டையுமே ஆலோசனை கேட்க மாட்டாங்க, சுய முடிவாக எடுப்பாங்க. அது சில நேரத்தில் பழிக்கும், சில நேரத்தில் பழிக்காது. ஆனால் இப்போ உள்ள காலகட்டங்கள் கண்டிப்பாக நீ எடுக்கும் முயற்சி கண்டிப்பாக பலிதமாகும். அப்போ கண்டிப்பாக எடுக்கலாமே, நீங்களே முயற்சி எடுப்பீங்க, நீங்களே அதில் ஜெயிச்சு வந்துடுவீங்க, நீங்களே வந்து சாய்ச்சி காட்டுவீங்க. அப்போது வெற்றி பெற்ற பிறகு தான் உங்களுக்கு அந்த சந்தோஷமான மனம். அது வரைக்கும் எப்பயுமே உங்களுக்கு ஒரு மனநிலை வந்து விரக்தியான ஒரு மனநிலை தான் இருக்கும். நம்ம தான் எல்லாம் அப்படின்னா கூட ஏதோ ஒரு வகையில் ஒரு கஷ்டங்கள் பிரச்சனைகள் யாருக்கும் அது உங்கள் வீக்னஸை யாருக்கும் சொல்லவும் மாட்டீங்க, நீங்கள் கஷ்டப்படுறதும் யாருக்கும் சொல்ல மாட்டீங்க. அப்பேற்பட்டவங்க தான் இந்த சிம்மராசியில் பிறந்தவங்க. அதனால் அதெல்லாம் இப்போ வந்து உங்களுக்கு மறைமுகமான வழியில் நல்லது நடக்கும்போது உங்களுக்கு மகிழ்ச்சியான மனசில் தான் மனநிலை தான் தோன்றும். அது மாதிரி தான் நடக்க போகிறீங்க. அப்போது இந்த செவ்வாய் பயிற்சி பல விதத்துலேயும் உங்களுக்கு நன்மை தான் செய்யுது. அதனால் குருவோடு சேர்ந்திருக்கனால அந்த யோகத்தை ஏற்படுத்தி உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றமும் உங்கள் இந்த பயிற்சியால் நடக்கப்போகுது. இந்த காலங்கள் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நல்லதாக இருக்கும். அதனால் மற்ற கிரகங்கள் சரியில்லாம் கூட கவலைப்பட வேணாம். இந்த யோகத்தை கொடுக்கக்கூடிய இந்த காலகட்டங்கள், இந்த 1.5 மாத காலங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு காலமாக தான் இருக்க போகுது. அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும்னு சொல்லிட்டு தான் இவ்வளோ தூரம் சொல்லியிருக்கேன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.